திமுக ராட்சத பலத்தோடு எந்த குறுக்கு வழியையும் கையாள தயங்க மாட்டார்கள் என்பதால் அதை முறியடிக்க தேர்தல் வியூகத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வகுத்துள்ளார் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஈ புதுப்பட்டி கிராமத்தில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் துரைரனராஜ், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் மகேந்திர பாண்டி, உசிலம்பட்டி நகர செயலாளர் பூமா ராஜா, செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் ராஜா, மாவட்ட கவுன்சிலர் சுதாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தவசி மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், வரும் தேர்தலை திமுக ராட்சத பலத்தோடு எந்த குறுக்கு வழியையும் கையாள தயங்க மாட்டார்கள் என்பதால் அதை முறியடிக்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் வியூகத்தை வகுத்துள்ளார் என தெரிவித்தார். நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுக்கிறார். ஏன்னா ராட்சச பலத்தோடு குறுக்கு வழியிலே இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுக எந்த குறுக்கு வழியும் கையாளுவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் கையாளுகிற சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூத் கமிட்டியை நாம் வலிமை பெற செய்ய வேண்டும்.